பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி சர்வரி ஆண்டு தை 27ஆம் நாள் பிரதோஷம். இன்றைக்கு நந்திகேஸ்வரர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். நந்தியம் பெருமானுக்கு நெய்விளக்கு போட்டு அர்ச்சனை செய்வது மிகப்பெரிய நன்மைகளை தரும். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு மிதுனத்திற்கு. கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் குரு, சூரியன், சனி, சுக்கிரன், புதன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, செய்யும் செயல்களில் கவனம் வேண்டும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மெத்தன போக்கு இன்றி பொறுமையுடன் செயல்பட வேண்டும். எதிர்பாராத செய்திகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். வாடிக்கையாளர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்லவும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் சிறு சிறு வாக்குவாதங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். இன்றைக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பொருள் உங்களை வந்து சேரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. விவசாய பெருங்குடி மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதிசதிசை கிழக்கு எண் 9, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். சேமிப்புகள் குறையும். மேஷராசி அன்பர்கள், பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்களும் லாபமும் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் செய்யும் மாற்றங்களின் மூலம் ஆதாயம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக சந்திக்க விரும்பிய நபர்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அலுவலகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். ரிஷபராசி என்பவர்கள் வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. உத்தியோகத்தில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது. அதிசதிசை வடக்கு எண் 7, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் நிறைவேறும், ஆதாயம் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்களுக்கு பின்பு ஆதாயம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான செயல்களில் மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான செயல்களில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் இருப்பவர்களை பற்றிய கண்ணோட்டம் மாறுபடும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படுவது சாலச் சிறந்தது. மாணவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நிலையான உத்தியோகம் கிடைக்கப் பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் கைமேல் பலன் கிடைக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே சாதிக்கணும்னு வெறி இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல் அச்சாரம் போடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இன்று நடைபெறும். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 8, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது. வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. நன்மையும் உண்டாகும். மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
வழக்கு தொடர்பான செயல்களில் எதிர்பாராத மாற்றங்கள் உண்டாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படும். கடகராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். ஒரு மிகப்பெரிய விமர்சையாக நடக்கும் கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டால். சிம்மராசி அன்பர்களே, பிள்ளைகளின் செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணைவர் வழியில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். வாகனத்தில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். சிம்மராசி அன்பர்களுக்கு நரசிம்மர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சிறு சில தடங்கல்களை எதிர்கொள்வது மாதிரியான சூழ்நிலைகள் இன்று அமையும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லையென்றால் கோர்ட்டு கேஸ் போகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். கன்னியாராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் நீங்கி விரைந்து செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான எண்ணங்களும் அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளும் மேம்படும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னியாராசி அன்பர்கள், வெளியூர் செல்லக்கூடிய வெளிநாடு செல்லக்கூடிய பயணங்கள் ஏற்படும். ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதிற்கு நெருக்கமானவரிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் ஒற்றுமை மேம்படும். செய்யும் முயற்சிகளின் மூலம் மனதில் திருப்தியான சூழ்நிலைகள் அமையும். உறவினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி என்பர்கள், நன்மைகள் நினைத்தால் நன்மைகள் நடக்கும். நீங்கள் தீமைகள் நினைத்தால் உங்களுக்கு தீமைகள் தான் நடக்கும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்ய துவங்குங்கள். துலா ராசி என்பர்கள் எப்பொழுதுமே இவர்களா ஒரு முடிவு எடுத்துப்பாங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சூழல் துலா ராசி என்பர்களுக்கு கிடையாது. ஆகவே எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ளுங்கள். வியாபார பெருங்குடி மக்கள், வேளாண் துறையைச் சேர்ந்த நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களே, பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிகார பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் புதிய திட்டங்களை தீட்டி அதை நடைமுறைப்படுத்துவதற்கான எண்ணங்கள் மேம்படும். மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் பயணங்களை மேற்கொண்டு மனமகிழ்வீர்கள். சிறு தொழில் தொடர்பான எண்ணங்களும் ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும். வெற்றி கனியை பறிக்கின்ற ஒரு அற்புதமான நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வேலை கிடைத்துவிடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகளை பற்றி புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உண்டாகும். வாகனம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பொருள் வரவு அதிகரிக்கும். புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் தோன்றும்.
உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது உங்களுடைய மரியாதை சமூகத்தில் உயரக்கூடிய ஒரு நாள். நீங்கள் எதை சொல்கிறீர்களோ எதை செய்கிறீர்களோ அதை கேட்பதற்கும் அதை செய்வதற்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தயாராக நிற்பார்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாளாக தென்படுகிறது. நியாயமும் தர்மமும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பிஸ்னஸ் அமையும். திருமணம் விரைவில் நிச்சயிக்கப்படும். நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக சுபிக்ஷமாக வாழப்போகிறீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும், பொருள் வரவு அதிகரிக்கும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை மனதில் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். வீட்டினை சரி செய்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் தலைமை அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடும். மகர ராசியில் பிறந்த மாணவ மணிகள் நன்றாக பறிப்பார்கள். வேலை தேடி அலைச்சலாக இருக்கும், ஆனால் வேலை சற்று தாமதத்திற்கு பிறகுதான் கிடைக்கும். கிரக சூழ்நிலைகள் அதுபோல் இருக்கின்றன. திருமண தடை நீங்கிவிடும். 7.5 சனியில் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு 75% பீப்புளுக்கு திருமணம் நடந்தேறிவிடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்த்த தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேலையாட்களை மாற்றுவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வெளியூர் தொடர்பான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். முதலீடுகள் சார்ந்த செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். சங்கம் மற்றும் குழு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். கும்பராசி அன்பர்கள், இப்பொழுது வெளியூர் செல்லக்கூடிய யோகம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைத்த ஒன்று இன்று நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பிறக்கும். தேவையற்ற சங்கடங்களை நீங்களே இன்றைக்கு உருவாக்கி கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கிவிடும். புத்துணர்ச்சி ஏற்படும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். எண்ணங்களில் இருந்து வந்த மந்தநிலை நீங்கும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகள் கைகூடும். உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பின் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நாள். மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள் என்பதை நீங்கள் மறவாதீர்கள். நல்ல இடத்திலிருந்து உங்களுக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். வெற்றி கனிகளை நீங்கள் பறிக்கப் போகிறீர்கள் என்பதை மறவாதீர்கள். சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பெயர்ச்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.